கோவிலுக்கு போனால் என்ன கிடைக்கும் சார்? திராவிட மாடல் ஆட்சியில் அடி கிடைக்கும் சார், அவ்வளோதானே சொல்ல வரீங்க? இப்படி உடைச்சிட்டிங்களே சார். ஸ்ரீ ஏதாவது ராமேஸ்வரம் கோவிலுக்கு பீகாரிலிருந்து ஒரு இளைஞர் குடும்பத்தோடு வந்திருக்காரு, நிகில் குமார் ஓஜா. எல்லாருமே தெரியும் நமக்கு காசியும் இங்கே வந்து ராமேஸ்வரமும் மிகவும் புகழ் பெற்றது. இப்போ அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் இப்போ நம்ம நிறையா போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான வழிவகைகள்லாம் மோடி அரசு செய்து கொடுத்துருக்கு. இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து ராமேஸ்வரத்திற்கு அங்கேருந்து புனித பயணம் வந்திருக்காங்க. கோவில் பிரகாரத்தில் அந்த க்யூவில் நிற்கிறதுல ஏதோ ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினதோடு இல்லாமல் அடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அவருக்கு ஒரு சிறு காயம் ஏற்பட்டிருக்கிறது சார். இது தொடர்பாக நீங்கள் இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, திராவிட ஆட்சியில் பிற மாநில பக்தர்கள் மீது ஒரு விதமான வெறுப்பு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராலேருந்து வராங்க, பீகார்லேருந்து வராங்க, யூபியிலேருந்து வராங்க, ராஜஸ்தான்லேருந்து வராங்க என்றால் அவங்கெல்லாம் ஏதோ ஒரு பகுத்தறிவே இல்லாத, ஏன்னா இதுதான் பகுத்தறிவு சிங்கம். பகுத்தறிவு சிங்கம்னா யாரா, முஸ்லீம்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அது கடிபணிஞ்சு போகிறது, கிறிஸ்தவர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அது கடிபணிஞ்சு போகிறது, அந்த மேடைகளில் போய் இந்து மதத்தை தாக்கி பேசுறது. அதனால் இந்துக்களுக்கு ஆதரவாக பிற மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வந்தார்னா அவரை வந்து ஒரு விரோதி மாதிரி பார்க்க வேண்டியது. இப்போ பீகார்லேருந்து வந்தவர்களை நீங்கள் அடித்து விட்டீர்கள் என்று சொல்கிறீங்க. இந்த பீகாரை பற்றி தமிழ்நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது, என்ன பிரச்சாரம் இருந்தது? பீகாரை பற்றி பாண்பராக் வாயன் வடக்கன் கிடக்கன் எல்லாம் பேசிட்டு தனி ஃப்ளைட்டில் பீகாருக்கு போயிட்டு ஏன்யா நீ ஹிந்தி தெரியாமல் இருக்கான்னு சொன்னோம், ஓடியே வந்தவங்க நம்ம முதல்வரும் முதல்வர் கூட உள்ளவங்களும், அவ்வளோதான். இவர்கள் யாரை கண்டு பயப்படுகிறார்கள்னா தமிழ்நாட்டில் மூணு பீகாரியை பற்றி தான் பயப்படுறாங்க. ஒன்று ஆரன் ரவின்னு ஒரு பீகாரி, ரங்கராஜ் பாண்டேன்னு ஒரு பீகாரி, பிரசாந்த் கிஷோர்னு ஒரு பீகாரி. அதனால் பீகார்காரனாலே இவர்களுக்கு ஒரு அலர்ஜி இருக்குது. அந்த அலர்ஜி எங்கேயோ ஒரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் எதிரொலிக்குதுன்னு நான் பார்க்குறேன். அடித்தவர் பீகார்னு தெரிஞ்சு அடித்தாரா தெரியாமல் அடித்தாராங்கிறலாம் நமக்கு தெரியாது. என்னுடைய கற்பனையில் அவர் தெரிஞ்சு தான் அடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஆந்திராலேருந்து பக்தர்கள் வர்றாங்க ஸ்ரீரங்கத்தில். அவர்கள் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் ரெங்காரங்கான்னு சொல்லத்துக்கு பதிலாக கோவிந்தா கோவிந்தான். பக்தர்களுக்கு எல்லாம் கடவுள் ஒன்று தானே. ஏதோ இவன் தான் ஆகமத்தை காப்பாற்றுற மாதிரி ஆகமே வேண்டான்னு சொல்கிற ஆள் தான் இவன். எந்த ஆகமத்தை பற்றியும் கடைப்பிடிக்கிறதில்ல, அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஆகமே கோயிலில் இல்லைன்னு சொல்லக்கூடிய சவத்தை சுகிக்கிறவனெல்லாம் வச்சுட்டுருக்கிற ஒரு அரசாங்கம். அங்கே பக்தரை அடித்து அவருக்கு மண்டையை பிளந்து கேஸ் நடந்து ஸ்ரீரங்கத்தில் உடனே பரிகார பூஜை பண்ணி அது நடந்தது நம்ம ஆட்சியில் தான், திராவிட மாடல் ஆட்சியில். கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை எப்படி நிறுத்துவது என்று யோசிக்கிறார்கள். அப்போ அப்போ என்ன அர்த்தம்னா, இவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தை இவர்கள் விரும்பவில்லை. அப்படியே ஸ்பிரிச்சுவல் டூரிசம் பண்ணால் அதை எப்படி கெடுக்கிறது? ஒரு பக்கம் முருகன் வேறு, சுப்பிரமணியம் வேறேன்னு பேச வேண்டியது, இந்த பக்கம் அறுவடை வீட்டுக்குன்னு ஒரு நாங்கள் தனியாக ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஏற்பாடு பண்ணிட்டோன்னு, அப்புறம் தமிழே அப்படின்னு வேறு ஏதாவது பேச வேண்டியது, அப்புறம் முருகன் இலக்கியத்தை பற்றி ஒரு மாநாடுன்னு பேச வேண்டியது. இல்லை, பழனியில் இருப்பது முருகனே இல்லைன்னு பேசிட்டாங்க சார். அதுதான் நம்ம சிடிவியில் பதில் சொல்லியாச்சு, பாலகமுதம் நல்லா பதில் சொல்லியிருக்காரு. அதனால் இவங்க வேலை என்னன்னா, பகுத்தறிவு அப்படிங்கிற பேரில் கோயில்கள் மீது ஒரு யுத்தத்தை தொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு ஆதரவாக? யார் கோயில் வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ மாற்று மதத்தை மதமாற்றத்துக்கு ஆதரவாக யுத்தம் தொடுக்கிறார்கள். அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். இந்த கோவில் அதிகாரிகளுக்கு இவ்வளவு பவர் யார் சார் கொடுக்குறா? இல்லை அதிகாரிகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கா சார்? எந்த ஊழியருக்கும் கிடையாது, அதிகாரிகளுக்கும் பவர் கிடையாது. ஆனால் இவங்க ஒரு செட்டு சேர்ந்துடுறாங்கல்ல, வெளியூர்லேருந்து உள்ளூரில் வந்து ஒருத்தவன் அடித்தாங்கன்னா நீங்கள் போலீஸ்லேருந்து போனீங்க, போலீஸ் யாரை காப்பாற்றும்? அவனை காப்பாற்றுமா, உங்களை காப்பாற்றும்? உள்ளூர்காரங்களை தான் காப்பாற்றுவாங்க, அவ்வளோதான். அவர் வெளியிலேருந்து வர்றாரு, வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. இந்த நாட்டில் இதை விட துரதிர்ஷ்டம் என்ன உண்டு?
ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய கெஸ்ட்டை உங்களால் நல்லபடியாக நடத்த முடியலைன்னா நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க? அவன் இல்லைன்னா உங்களுக்கு, சார் நான் சொல்கிறேன், ராமேஸ்வரம் என்று ஒரு ஊர் இல்லை என்றால் ராமநாதபுரத்துக்கு அப்புறம் இருக்கிற எந்த ஊருக்கும் வாழ்க்கையே கிடையாது சார். கடலை தவிர நீங்கள் ஒரு ஐயப்பன் சீசன் வந்தால் அந்த 4 மாதம் அந்த தீவு எப்படி ஜெகஜோதியாக வாழுதுன்னு பார்க்கணும், பணம் இப்படி வருதுன்னு பார்க்கணும். மற்றபடி ராமேஸ்வரம் கோயிலில் சுற்றி வரக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில்தான் ராமேஸ்வரம் வாழ்கிறது, ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில்தான் கன்னியாகுமரி வாழ்கிறது, ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில்தான் மதுரை வாழ்கிறது. இதை யாரும் மறுக்கவே முடியாது. அப்போ நீங்கள் அதை எதுக்காக இது பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வேறு யாருக்கோக, ஏன்னா அந்த ராமேஸ்வரத்தில் நீங்கள் பாருங்கள், அங்கே நுழையும் போதே அந்த பாம்பன் பிரிட்ஜில் நுழையும் போது நீங்கள் அப்படி மேலே ஏறின உடனே உங்களுக்கு எது பெருசாக தெரியும்னா ஒரு மசூதியினுடைய மினார் தெரியும். இது கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா எது தெரியும்னா பெரிய இயேசு கிறிஸ்து ஒரு சர்ச்சு தெரியும். அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு பிரதானமான ஒரு ஆன்மீக தீவு. அதாவது இந்திய தமிழகத்தில் 2 தீவுகள் சார், கடலால் சூழப்பட்ட தீவு ராமேஸ்வரம் தீவு, நதியால் சூழப்பட்ட தீவு ஸ்ரீரங்க தீவு. தமிழ்நாட்டுக்குள்ளே 2 தீவு இருக்குது, 2 ஸ்பிரிச்சுவல் தீவு, ஒன்று ஸ்ரீரங்கம் நதியால், ஒன்று கடலால். இந்த கடலால் சூழப்பட்ட தீவு ரொம்ப புனிதமான தீவு, ஏன்னா அங்கே ராமேஸ்வரத்தில் 108 தீர்த்தம் இருக்கிறது. அந்த முழுக்க அந்த ஆனால் அந்த இடத்துல அந்த அந்த ஆன்மீகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அங்கே பெரிய மதமாற்ற சென்டர்கள் உருவாகி அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் வெளிநாட்டிலேருந்து டூரிசம் விசால வர்றவங்க தங்கியிருந்து மதமாற்றம் பண்ணி அது நடந்து கொண்டு இருக்கிறது. குஜராத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் நகரம் வெஜிடேரியன் நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாதாக ராமேஸ்வரத்தில் இப்போ 4 தெருவுக்குள்ளே சுற்றினா கூட நான் வெஜிடேரியன் கடை வர ஆரம்பிக்கிறது. நாம் ஹிந்து மன்னன் என்ன சொல்லிக்கிறது, அதை புனிதத்தீவாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அதுக்கான சூழ்நிலையே வரல. இப்போ என்ன வருகிறது, கோயில்களுக்கு முன்னால் சென்னை தெருவில் எப்படி புரோட்டா கடை பிரியாணி கடை போடுறலாங்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து கொண்டு இருக்கு. இந்த கேப்பாரில் அது ஒன்று வந்துட்டு, அப்போ அங்கே போய் ஒரு பக்தர்கள் ஏதாவது ஐயோ எனக்கு ஒரு அசௌகரியம் இருக்குன்னு சொன்னால் அவர் அடி வாங்குகிறார். அதுதான் சார் திராவிட மாடல். ஒரு கோயிலுக்குள்ளே போகிற ஆள் அந்த அமைதியாக போகணும்னா அவர் கியூவில் நிற்கலை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எனக்கு புரியலை அங்கே என்ன நடந்தது. நீங்கள் காசை வாங்கிட்டு யாராவது கியூவை பைபாஸ் பண்ணீங்களா? அது நமக்கு தெரியாது. நடந்திருக்குமா இல்லையா? அறநிலையத்துறை ஊழியர் இதை பண்ணுறாங்களா இல்லையா? இல்லை, ஏற்கனவே வந்து இந்த ராமேஸ்வரம் கோவிலில் தான் வந்து அர்ச்சகர் தட்டில் போனக்கூடிய பணத்தை போடாதீங்க, அதை உண்டியலில் போடுங்கன்னு சொல்லியும் வலியுறுத்தியிருக்காங்க. இதை பற்றி சோபனாரவி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். சோபனாரவி எழுதின உடனே நான் ஏற்கனவே அங்கே என்ன நடந்தது என்ற பதிலுக்கு நான் அவங்களுக்கு சில விஷயங்களை நான் கொடுத்து காட்டி எழுதியிருந்தேன் அந்த நேரத்தில். அப்போ கேமரா வைத்து கொண்டு இதில் போடாதீங்க அப்படின்னு போடுங்கன்னா அவர்கள் என்ன சார் செய்வாங்க? அதனால் அங்கே நடக்கிறது ஒரு பெரிய கொள்ளை நடக்குது சார். கோயிலுக்குள்ளே ஒரு பெரிய சுரண்டல் நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் தனியாக ஒரு தனி கதையை பேசலாம் நீங்கள் பேசுகிறதா இருந்தால். அப்போ இந்த அறநிலையத்துறை ஊழியருக்கு இவரே ஒரு கான்ட்ராக்ட் ஊழியராக தான் இருப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அங்கே இருக்கிற நிறைய அறநிலையத்துறை ஊழியர்கள் கான்ட்ராக்ட் ஊழியர், ஏன்னா இவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ஆனால் அவன் எப்படி சம்பாதிக்கிறாங்கிறத அதை பொறுத்து தான். அதனால் நடந்திருக்கிறது ரொம்ப துரதிர்ஷ்டம். அந்த அறநிலையத்துறை ஊழியர் அவர் கான்ட்ராக்ட் ஊழியராக இருந்தால் இனிமே அவரை வேலைக்கு எடுக்கக்கூடாது. அவர் நிரந்தர ஊழியராக இருந்தால் அவர் மீது ஒரு துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆளை அடிச்சுட்டாருங்கும் போது அந்த போலீஸ் கேஸை தான் ஆகணும், துறை ரீதியாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி நடக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் இப்போ ஸ்ரீரங்கநாத மாதிரி ராமேஸ்வரத்தில் எல்லா இடத்துலையும் நடக்க வரும். இது அரசாங்கம் பின்புலத்தில் இருக்கிறது என்பது தான் திராவிட மாடல் அரசு மீது நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு.